ஹாய் கைஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இப்போ இந்திய கப்பற்படையில் ஒரு அருமையான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. அதிகப்படியான ஒரு வேக்கன்சியை கொண்டது. இது வரைக்கும் இந்தியனுடைய நேவியில் வந்து பார்த்திங்கன்னா 400-500 அந்தளவு தான் எடுப்பாங்க. முதல் முறையாக 1400 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. அதில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 280 போஸ்டிங்கு. அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திடலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும். ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஓகேங்களா இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்கணும், அப்படி இல்லாம் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும், மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். ப்ளஸ் கம்பல்சரி ஃபிசிக்ஸ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனி ஒன் குரூப்பு அடிஷ்னலாக இருக்கணும் ஓகேங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 May 2002 முதல் 31 October 2005 இடையில் பிறந்தவங்களாக இருக்கணும் ஓகேங்களா. அதனால் இந்த வேலூர் ஆர்மி செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி ஃபிசிக்கலில் விட்டவங்க, மெடிக்கலில் விட்டவங்க, இல்லை வாய்ப்பே கிடைக்காத போனவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வயசு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வாய்ப்பு கிடைக்காதவங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ஏஜ் வந்து 2002-2005 இடையில் பிறந்தவர்களாக இருக்கணும், வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. அடுத்தது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மேரேஜ் ஆகாதவங்களாக இருக்கணும் ஓகேங்களா, திருமணம் ஆகாதவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லீவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, லீவு பார்த்துங்க. அப்புறம் பே உங்களுடைய சம்பளம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருடைய சேலரி என்ன அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்க. அக்னிவீரில் இந்திய இராணுவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த அத்தனை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கொடுத்துருக்காங்க, இந்தியனுடைய நேவிக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க ஓகேங்களா. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் December 8 ஓகேங்களா, December 8 அதே December 17 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. அதனால் வந்து December 8 ஸ்டார்டிங் டேட்டு, December 17 வந்து ஃபினிஷிங் டேட்டு. அதனால் அனைவரும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொரோனா ஊசி போடாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 போட்டிருக்கணும். போடலை அப்படின்னா உடனே போட்டுருங்க. ஏன்னா வந்து சர்டிஃபிகேட்லாம் இதில் கேட்டிருக்காங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தேர்வு, 3வதாக மெடிக்கல் தேர்வு, அதுக்கு 3 தேர்வுகள் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் வைக்கிறாங்க. ஃபிசிக்கலாக ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. 1600 வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஓடணும், மென்னு 9:30 ஓடணும். அதனால் ஃபிசிக்கல்லாம் ஒன்றுமே இல்லை. ரிட்டன் எக்ஸாம் நல்லா நீங்கள் NCERT புக்கிலேருந்து, CBSE பேட்டர்லேருந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இதுக்கு பிரத்யேகமான பயிற்சி எஸ் அகாடமியில் ஆரம்பிக்குது. அதனால் இந்தியன் நேவிக்கு கம்பல்சரி நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக எஸ் அகாடமி நோக்கி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த NCERT புக்கு, CBSE சிலபஸ்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா இந்த 2 Stage 1 Stage 2 இந்த 2 தேர்வுகள் வந்து அவங்க வைக்கிறாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது மெடிக்கலுக்குள்ளே போவீங்க. மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஓகேங்களா, அது நார்மலாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா கப்பற்படையில் போய் நான் வேலை செய்யணும், நேவிக்கு போகணும், கண்டிப்பாக நேவியில் போயிட்டு நான் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப கனவுலாக இருப்பீங்க, லட்சியமாக இருப்பீங்க. அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. எண்ணியது எண்ணியது போல் நடக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.